ஆக்லின் கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விடுறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் டாம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர், ஆக்லினோட மூளையில் ஒரு நரம்பில் ஒரு பாதிப்பு இருக்குது, இதை இப்படியே விட்டா கொஞ்சம் பிரச்சனையாயிரும், அதனால சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. டாம் டாக்டர்கிட்ட உடனே சர்ஜரி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்லினுக்கு 8 வயசுல ரூபின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்றாரு டாக்டர். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கியூர் ஆகும். இவங்க எதுவும் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணாங்களான்னு டாம்கிட்ட டாக்டர் கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஆக்லினை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாம்கிட்ட சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ஆக்லினால ஒரு வேலை கூட பண்ண முடியல, ஏன்னா மூளையில ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய வலியா இருந்துச்சு. நைட்டு சரியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் 1 மாசத்துக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட் ஆக்லின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க பெட்ரூம்குள்ள யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த காலடி ஓசை பைய பைய ஆக்லின் படுத்திருந்த கட்டில் கிட்ட வருது. ஆக்லின் தூக்கத்திலேயே ஃபீல் பண்றாங்க, நம்ம பக்கத்துல யாரும் நிக்காங்கன்னு சொல்லி கிட்ட இருந்த அந்த உருவம் ஆக்லின அம்மா அம்மா நான் ரூபி வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லுது. ஆக்லின் ரூபி அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் ஆக்லினுக்கு சரியா தெரியல, ஏன்னா அவங்க ரூம்ல லைட் போடல. அந்த உருவமும் கொஞ்சம் இருட்டுக்குள்ள இருந்தனால ஆக்லினோட கண்ணுக்கு அது சரியா தெரியல. ஆனா அந்த உருவத்தோட ஹைட்டை பார்க்கும்போது அவங்க பொண்ணு ரூபி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஆக்லின் முழிச்சு பார்த்துருக்குறாங்க. ரூபி நீ என்ன இந்த டைம்ல இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் அம்மா நான் நல்லா இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த உருவம் ரூபி இல்லைங்கிறத ஆக்லினால் ஏற்றுக்க முடிஞ்சுது. இருட்டுக்குள்ளேயுமே அந்த உருவத்தோட முகம் கொஞ்சம் அகோரமாக இருந்துச்சு. ஆக்லினுக்கு ஒருவேளை நம்ம கனவு எதுவும் காண்டுட்டு இருக்கோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். அவங்களே அவங்கள தொட்டு பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. இல்லை இது கனவு இல்லை அப்படிங்கிறது ஆக்லினுக்கு தெளிவாக தெரியுது. அந்த உருவம் அந்த இடத்துல அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்லின் ரூபி ஒரு ரூமுக்கு போய் படுத்து தூங்கு, இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உருவம் பதில் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்குது. ஆக்லின் இது ரூபி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிய ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்ட் டாமை கூப்பிடலான்னு கையை நீட்டுறாங்க. டாம் அந்த கட்டிலோட எட்ஜில் படுத்துருக்கிறாரு. பைய பைய நகண்டு போய் டாமை இழப்புறாங்க. டாம் பதறி போய் எந்திக்கிறாரு, லைட்டையும் போடுறாரு. அந்த ரூமில் யாருமே இல்லை. ஆக்லின் டாம்கிட்ட நம்ம பொண்ணு இங்கே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் ரூபியோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவங்க பொண்ணு அந்த ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க ரூமுக்கு வந்து ஆக்லின்ட்ட நம்ம பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீ எதுவும் கனவு எதுவும் காண்டியான்னு கேட்டார். இல்லை நீங்கள் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது நம்ம ரூபி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆக்லின். டாம் நீ டேப்லெட் போட்டு படுத்தியா என்ன ஏதுன்னு கேட்டார். ஆமாம் நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் படுத்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஒன்றும் இருக்காது நீ படுத்து தூங்கு, டாக்டர்ஸ் இந்த மாதிரி கனவு வரும்னு சொல்ல தான் செஞ்சாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி ஆக்லினை சமாதானப்படுத்தி டாம் தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் டாம் ஆக்லின்ட்ட ரூபி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா, அவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு, அவளை கொண்டு போய் அவள் தாத்தா வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொன்னார். எப்போ போறீங்கன்னு கேட்கும்போது ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு நான் கொண்டு போய் விட்டுட்டு நாளை காலையில் வரேன், ஒரு நாள் நைட்டு நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஈவினிங் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. 7 o'clock போல ஆக்லினுக்கு டேப்லெட்டை கொடுத்து தூங்க வச்சுட்டு அவங்க கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்லினுக்கும் டேப்லெட்டை கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க. ஆக்லின் படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் மெட்டல்ல ஒரு கிளாக் இருந்துச்சு, அந்த கிளாக்ல மணி 1 ஆச்சு. ஆக்லினோட ரூம் கதவை யாரோ திறக்கறாங்க. அதே உருவம் ஆக்லின் பக்கத்துல வந்து நிக்குது. அந்த உருவம் அம்மா அம்மா நான் ரூபி வந்திருக்கேமா அப்படின்னு சொல்லுது. தூக்கத்துல இருந்த ஆக்லின் கொஞ்சம் கொஞ்சம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூபி நீ தாத்தா வீட்டுக்கு போலியா அப்படின்னு ஆக்லின் கேக்குறாங்க. நான் போலமா, எனக்கு ஏதோ நல்லதா இல்லம்மா, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, நல்லதா படல அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. ஆக்லின் இல்லை நீ பொய் சொல்ற, நீ என் பொண்ணே கிடையாது, நேத்தும் இதே மாதிரி தான் வந்த, எனக்கு நல்லா தெரியும், நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆக்லின் அந்த உருவத்திட்ட கேட்குறாங்க. நான் உன் பொண்ணுதாம்மா அப்படின்னு அந்த உருவம் மறுபடியும் ரிப்ளை பண்ண ஆக்லினுக்கு அவ்வளோ கோபம் வருது. அடுத்த நாள் காலையில் டாம் அழுகிற சத்தம் கேட்குது. டாம் ஆக்லின்ட்ட என் பொண்ணை கொன்னுட்டீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா அன்னைக்கு நைட்டு ரூபி தான் உண்மையில் வந்திருக்கா. ரூபி இல்லைன்னு நினச்சி ஆக்லின் பக்கத்தில் இருந்த கிளாக் எடுத்து ரூபி தலையிலே அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கியிருக்காங்க.
ஆக்லின் ரூபிய கொலை பண்றதுக்கு மூன்று நாள் வந்தது கண்டிப்பா ரூபி இல்ல. அப்போ அது பேயா இல்ல ஆக்லினோட இமேஜினேஷனான்னு இன்ன வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஹாரரான வீடியோஸ் பார்க்க டேட் டெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.